ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து சக்கவரட்டி. சக்கவரட்டி கேரளா ஸ்பெஷல் டிஷ்ஷு. பலாப்பழத்தில் இந்த மாதிரி வெல்லம் போட்டு கட்டியாக்கி பலாப்பழத்தை வேக வச்சு வெள்ளப்பாகில் வச்சு இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வைக்கிறது தான் சக்கவரட்டின்னு சொல்லுவோம். இதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பலாப்பழம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சொலையெல்லாம் எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா சொலையெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் க்ளீன் பண்ணி. இதுக்கு வந்து தேவையான அளவு பலாப்பழம் வந்து நீங்கள் நல்லா இது கட் பண்ணிவிட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொட்டைகள்லாம் உள்ளேருந்து எடுத்து இப்படி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டு இதை வந்து நம்ம இப்போது துண்டுகள் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம பலாப்பழத்தை வந்து குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம். ஏன்னா ரொம்ப பொடியாக நறுக்கணும்னு இல்லை, கொஞ்சம் பெரிய துண்டுகளாக போட்டு நறுக்கி வேக வச்சுக்கலாம். அப்போ நம்மளுக்கு அரைக்கும் போது ஈஸியாக இருக்கும். இப்படி நறுக்கிட்டு வேக வைக்கும்போது சீக்கிரம் வெந்துடும், அரைக்கும் போதும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி துண்டுகள் போட்டு எடுத்துக்கணும். எல்லா சொலைகளையும் துண்டுகள் போட்டு எடுத்துட்டு பார்க்கலாம். இப்போது இந்த பலாப்பழ சொலைகளெல்லாம் கட் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டிருக்கேன், பெரிய குக்கரில். இப்போ வந்து நம்ம இதை ஒரு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும், நான் அடிப்பிடிச்சிரும். உங்களுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன், ஏன்னா அளவு நிறைய. அதனால் நீங்கள் கொஞ்சமாக பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டால் போகிற, இல்லை வெளியிலேயே கூட வேக வச்சுக்கலாம். குக்கரை மூடிடலாம். வெயிட் போட்டாச்சு, ரெண்டு விசில் விட்டால் போதும், சீக்கிரம் வெந்துடும். நல்லா பழுத்த பலாப்பழம் தான். விசில் வந்து அணைச்ச அப்புறமா, ப்ரெஷர் அடங்கின அப்புறமா திறக்கும் போது இனிமேல் பார்க்கலாம். இப்போ குக்கரை ஆஃப் பண்ணி ப்ரெஷர்லாம் அடங்கிடுத்து திறந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு. இப்போ நல்லா ஆற விட்டுட்டு நல்லா பேஸ்ட் ஆட்டமாக அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம். இதில் இருக்கிற தண்ணி, இந்த பழமே தண்ணி நிறைய விட்டுட்டுருக்கு. இந்த தண்ணியை, இந்த இருக்கிற தண்ணியே சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் ஆறின அப்புறமா. இப்போ பார்த்தீங்கன்னா வேக வச்சு எடுத்து வச்ச பலாப்பழம் வந்து ஆறி எடுத்து நான் வேறொரு பாத்திரத்தில் போட்டு எடுத்து வச்சுருந்தேன், ஆறியாச்சு நல்லா. இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி எதுவும் விட வேண்டாம். இப்போ மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன். இது நல்லா நைஸாக எல்லாத்தையுமே விழுதாக அரைச்சி எடுத்து அப்புறமா பார்க்கலாம். இப்போ பலாப்பழத்தெல்லாம் நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அரைச்சி விழுதை வந்து நம்ம இப்போ அளந்து எடுத்துக்கணும். நான் வந்து இந்த டம்ளர் தான் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த டம்ளரில் வந்து 8 டம்ளர் பலாப்பழம் விழுது இருந்தது. வெள்ளத்தோட அளவு வந்து 1:1, ஒரு விழுதுக்கு, ஒரு கப்பு விழுதுக்கு ஒரு கப்பு வெள்ளம், அதான் அளவு. ஒரு திருப்பு வந்து ரொம்ப கம்மியாக, கொஞ்சம் கம்மியாக வேணும்னா 3/4 போட்டுக்கலாம். நல்லா திருப்பு வேணும்னா 1:1 தான் அளவு. இப்போ வந்து 8 கப்பு இருந்தது இல்லையா, அதனால் நான் 8 கப்பு வெள்ளம் சேர்த்துக்க போகிறேன். வெள்ளம் நம்மளுக்கு இதுக்கு வேணும், அளந்து எடுத்துக்கணும். எப்பவுமே அளக்கும் போது நல்லா இந்த மாதிரி பொடி பண்ணிவிட்டு அளந்து எடுத்துக்கோங்க, அப்போ கரெக்டாக வரும் உங்களுக்கு. ஒரு பாத்திரத்தில் அளந்து எடுத்திருக்கேன் 8 டம்ளர் வெல்லம். நல்லா பொடிச்சுட்டு அளந்துக்கோங்க. இதுக்கு வந்து வெல்லம் நிறைய போட்டால் தான் இது வந்து நம்ம 1 வருஷம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். நீங்கள் வந்து வெல்லம் ரொம்ப கம்மி பண்ணிட்டீங்கன்னா கெட்டு போயிடும். கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. அப்பப்போ சாப்பிட பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் திருப்பு குறைச்சிக்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இல்லை கொஞ்சம் தண்ணி விட்டு வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கணும். பலாப்பழம் வேக வச்சப்போ தண்ணி கொஞ்சம் நிறையவே விட்டுட்டு இருந்தது, அதை நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை நான் இப்போ யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ வெல்லம் வந்து கரையட்டும். வெல்லம் கரைஞ்சிட்டு வருது, கரைஞ்சாச்சு. எப்போவுமே வெல்லம் எல்லாம் கூட நல்லா பார்த்து, நல்ல கடையில் பார்த்து வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், வேலை ஈஸியாகிடும். கட் பண்ணுறதுக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வெல்லம் எல்லாம் கரைஞ்செடுத்து இப்போ வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். எந்த பாத்திரத்தில் நம்ம சக்கவரட்டி செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். இப்போ ஒரு குக்கரில் அப்படியே வடிகட்டி எடுத்துக்கலாம். வெள்ளம் வந்து நல்ல க்ளீனான வெள்ளம் தான் இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் வந்து இந்த மாதிரி மண் இல்லை சின்னதாக இந்த மாதிரி ஒரு அழுக்கு இருக்கும், அதை வந்து எடுத்துருங்க, இல்லை சாப்பிடும்போது வாயில் வரும். இப்போ அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன். இந்த வெள்ளை பாகு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பித்த அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச விழுதை இதோட சேர்த்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா வெள்ளம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுது. இனிமேல் வந்து நம்ம அந்த விழுது எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, பலாப்பழத்தை அரைச்ச விழுது, அதை வந்து இதோட சேர்த்துக்கணும். இப்போ இந்த அரைச்ச விழுதை நிதானமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை அப்படியே கலந்து விட்டுடலாம் கட்டிகள் இல்லாமல்.
இப்போ வந்து இது அப்படியே நம்மளுக்கு கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா அப்பப்போ கிண்டினா போதும். நல்லா ஆழமான பாத்திரமாக எடுத்துக்கணும், ஏன்னா நல்லா மேலெல்லாம் உங்களுக்கு தெரிக்கும். இது கொதி வரும்போது மேலே கையிலெல்லாம் தெரிச்சிடும், ஏன்னா ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். நல்ல ஆழமான பாத்திரமாக, பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதி வர ஆரம்பிச்சப்புறமா லோ ஃப்ளேமில் மாற்றி வச்சுருங்க, ஏன்னா நிறைய டைம் எடுக்கும் இது குருகி வரதுக்கு. இப்போ வந்து நெய் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து விட்டுருக்கேன். நெய் ஜாஸ்தியெல்லாம் விட தேவையில்லை, ஒரு 3-4 டீஸ்பூன் விட்டால் போதும். அப்பப்போ இப்படி கிண்டி விட்டுட்டு இருந்தால் போதும். நல்லா கொதிச்சு கொஞ்சம் கட்டியாகும் போது நம்ம பார்க்கலாம். இனிமேல் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜில் நான் காட்டுறேன், ஏன்னா ஃபுல்லாக நம்மளுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தட்டில் வந்து கேப்பு விட்டு ஒரு தட்டால் மூடி வச்சுக்கோங்க, ஏன்னா வெளியில் கையிலலாம் உங்களுக்கு கொதிக்கும் போது படாமல் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கட்டியாக ஆரம்பித்த அப்புறமா நம்ம இந்த தட்டை திறந்து விட்டுடலாம். எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் கிட்ட ஆயிடுத்து, கொஞ்சம் கட்டியாக இருக்குது பார்த்தீங்களா. இன்னும் டைம் எடுக்கும், அளவு நிறைய போட்டிருக்கனால டைம் எடுக்கும். நீங்கள் கொஞ்சமாக பண்ணுறீங்கன்னா சீக்கிரம் ஆகிடும். இப்போ நெய் வந்து கொஞ்சம் கூட சேர்த்துக்க போகிறேன். அப்பப்போ ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்திட்டு இருந்தால் போதும். இன்னும் நல்லா கட்டியாகி பேன் விட்டு இந்த இது குக்கரை விட்டு வர அளவுக்கு நம்மளுக்கு கிண்டணும், ஒட்டிக்காமல் இருக்கணும். இன்னும் நல்லா கட்டியான அப்புறமா பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா பாதி நம்ம வந்து போட்டப்போ இது ஃபுல்லாக இருந்தது, இப்போ பாதி ஆயிடுத்து பாருங்கள். நான் இப்போ திறந்து தான் விட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா குக்கர் அடி தெரியறது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் கூட ஒரு 10-15 நிமிஷத்தில் நம்மளுக்கு ஃபுல்லாக கட்டி ஆகிடும். இப்போது இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கிறேன், கட்டியாகும் போது கொஞ்சம் போட்டுக்கோங்க, கலந்து விட்டுருங்க. பாருங்கள் இப்போ தெரியறது பார்த்தீங்களா, குக்கரோட அடி தெரியறது பாருங்கள். கொஞ்சம் கூட இருகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை பார்த்தா தெரியும் குக்கர்லேருந்து வெட்டு வருது பாருங்கள், நல்லா கட்டி ஆயாச்சு. இப்போ அணைக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஸ்பூன் நெய் கூட சேர்த்திட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ அடுப்பு அணைச்சாச்சு. இதை வந்து நான் இதிலேயே அப்படியே விட்டுற போகிறேன். நாளை காலையில் உங்களுக்கு காட்டுறேன், நான் பகல் வெளிச்சத்தில் உங்களுக்கு இந்த கலர் காட்டுறேன், நல்லா தெரியும். நல்லா ஆற விட்டுறணும். இப்போ நல்லா ஆறின அப்புறமா உங்களுக்கு இன்னும் நல்லா கட்டியாகும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் நான் திறக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது நேற்று ராத்திரி செஞ்சது, அப்படியே குக்கரில் நான் வச்சுருந்தேன். நீங்கள் சூடாக இருக்கும்போது மூடக்கூடாது, தண்ணி விட்டுக்கும். நல்லா திறந்தே வச்சு ஆற விடுங்க. ஆற விட்டப்பறம் நான் அப்படியே மூடி வச்சுருந்தேன் குக்கரை. இப்போ அடுத்த நாள் காலையில் நான் திறந்துருக்கேன். இப்போது நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ கட்டியாக இருக்குன்னு. இந்த மாதிரி நல்லா கட்டியாக இப்படி வந்துடும். இது வந்து தண்ணியே படாமல் வச்சுக்கணும், அவ்வளோதான். இதை நல்லா ஒரு டப்பாவில் போட்டு, ஏர்டைட் டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடு. வெளியிலே கொஞ்ச நாளைக்கு இருக்கும், ஆனால் நம்ம 1 வருஷம்லாம் வைக்கிறோன்னா ஃப்ரிட்ஜில் தான் கண்டிப்பாக வச்சாகணும். இப்போ நான் உங்களுக்கு எடுத்து டப்பாவில் போட்டு காட்டுறேன், அப்போ தெரியும் உங்களுக்கு எவ்வளோ கட்டியாக இருக்குதுன்னு. இந்த அளவுக்கு கட்டி ஆகணும், அப்போ தான் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. இந்த சக்கரவர்த்தி உங்ககிட்ட ரெடியாக இருந்ததுன்னா கேரளா ஸ்பெஷல் ஸ்வீட்ஸ் நிறைய செய்யலாம் உங்களுக்கு. இதை வச்சு இந்த சக்கரப்பிரதமன் அந்த பாயசம், அது வந்து தேங்காய் பால் எடுத்துகிட்டு செய்வோம். அது ரொம்பவே 10-15 நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இந்த வரட்டி இருந்ததுன்னா. அப்புறம் உங்களுக்கு இலை அடை செய்யலாம், இல்லைன்னா இந்த குழக்கட்டையில் கூட பூரணத்தில் வந்து தேங்காய் பூவோட இதை நீங்கள் ஒரு சின்ன கரண்டி சேர்த்துட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு வந்து வேணால் கொஞ்சம் நெய்யை வந்து இது மேலே நல்லா டப்பாவில் போட்டுட்டு மேலே கொஞ்சம் நெய் தடவி வச்சுட்டிங்கன்னா கெட்டே போகாது, நல்லாயிருக்கும். அப்படி கூட செஞ்சுக்கலாம் ஸ்டோர் பண்ணும்போது. இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.